வெல்கம் டு அனுவின் உலகம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த தட்டு ஃபுல்லாக இருக்க காய் பார்த்தீங்களா, எல்லாமே தோட்டத்தில் வந்த காய். இன்றைக்கி வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு நான் வந்து நம்ம தோட்டத்தில் வந்த காய் வச்சு தான் சமைக்க போகிறேன். ஸோ பிள்ளையாருக்கு வந்து எங்கள் தோட்ட சாப்பாடு இன்றைக்கி என்னென்ன காய் வந்திருக்குன்னு பார்ப்போம். கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா மூணு கத்திரிக்காய் கிடச்சிச்சு. கொடமிளகா, நல்ல பெரிய கொடமிளகா. இது வந்து ஆலோப்பின பெப்பர், காரமாக இருக்கும் அந்த பெப்பரு. இது வந்து செரி டொமேட்டோ. அடுத்து வந்து வெண்டைக்காய், வெண்டைக்காய் வந்து ஒரு ஆறு வெண்டைக்காய் வந்துச்சு. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பெல் பெப்பர் தான், கொஞ்சம் காரமாக இருக்குது. இது வந்து ஜிப்ஸி ஸ்பைசி பெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெப்பர். அப்புறம் பாருங்கள் உருளைக்கிழங்கு, நான் ஒரு சின்னூண்டு உருளைக்கிழங்கு மண்ணில் வச்சேன். நேற்று வந்து ஒரு அஞ்சு கிழங்கு எடுக்க முடிஞ்சிச்சு, நான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய தக்காளி கிடச்சிச்சு கார்டன்லேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம கார்டன் காய்கறிகளில் நான் சமைக்க போகிறேன். சமைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வெண்டைக்காய் சாம்பாருக்கு பாருங்கள், நான் வெண்டைக்காய் கொஞ்சம் தானே இருந்துச்சு, ஸோ கொஞ்சம் வெண்டைக்காய் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கேன். இதில் மிளகாப்பொடி மல்லிப்பொடி போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் வெண்டைக்காய் சாம்பார் இன்றைக்கி. அதுக்கடுத்து நான் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் நறுக்கிட்டேன் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. இந்த ஊர் எக் பிளான்ட் இது. ஸோ இது இப்படி தான் இருக்கும், ஆனால் சீக்கிரம் வெந்துடும், நல்லா தண்ணியாக வரும் இந்த கத்திரிக்காயிலேருந்து. நான் புதுசாக நறுக்கிட்டேன், இனி இதையும் நறுக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ரெடியாக இருக்குது, நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் சீக்கிரமாக. அடுப்பில் வந்து நல்லா வெங்காயம் தக்காளி கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளித்து கத்திரிக்காவை போட்டு வதக்கிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி மஞ்சள் பொடி உப்பு போட்டு மூடி வச்சோம்னா கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். அந்த பக்கம் வந்து சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு, பருப்பு ஊற்றிட்டேன், புளியும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஸோ சாம்பாரும் ரெடி ஆகிடும் நமக்கு. நம்மளோட விநாயகர் சதுர்த்திக்கு சாம்பார், கத்திரிக்காய் ஃப்ரை, அப்புறம் அந்த செரி டொமேட்டோஸ் வச்சு கொஞ்சமாக ரசம் பண்ணேன். பிடி கொடை கட்டைக்கு வந்து நான் அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேங்க. ஸோ எங்கள் வீட்டில் நிறைய பேர் இல்லை இல்லை சாப்பிட்றதுக்கு, கொரோனானால ஷேரும் பண்ண முடியாது, ஸோ கம்மியாக தான் பண்ணுறேன். அதுக்கு வந்து இந்த டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி நம்ம வந்து பாகு மாதிரி காய்ச்சிடலாம். நல்லா கொதிச்சோடனே மாவு போட்டுடலாம். நான் என்னோடய வெல்லம் வந்து ஆர்கானிக் வெல்லம், அதனால் மண் தூசி எதுவுமே இருக்காது. நீங்கள் தூசிலாம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா, இது கரைஞ்சோடனே ஒரு தடவை வடிகட்டிட்டு திரும்ப வந்து நீங்கள் அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது வந்து கொதிக்கட்டும். வெள்ளப்பாவை பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதில் இவ்வளோ முக்கா டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை போட்டு கிண்டிட வேண்டியதான். நமக்கு வந்து பிடி கொலக்கட்டைக்கு ரெடி ஆயிரும். கிண்டிட்டு காமிக்கிறேன். இந்த பிடி கொலக்கட்டை பண்ணிகிட்ருக்கேன். லேசாக கையில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அதை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் இந்த குக்கர் தட்டில் பிடி கொலக்கட்டை வச்சுருக்கேன். கீழ்த்தட்டில் வந்து கொஞ்சம் பூரண கொலக்கட்டையும் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சுண்டல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சுண்டலுக்கு வந்து எண்ணெயில் கடுகு விழுந்து நம்மளோட வரமிளகாய் பெருங்காய பொடி லேசாக வதக்கிட்டு இந்த கொண்டக்கடலையை போட்டுட்டேன். கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன், அதனால் பார்த்து உப்பு போடணும். அதுக்கப்புறம் இறக்கும் போது கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டேன். ஸோ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சுண்டல் கொலக்கட்டை பண்ணுற நேரத்தில் ஸ்ருதி வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிட்டா. எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளையார் சாமி எல்லாத்தையும் ஒரே இடத்துல டேபிளில் வச்சு கார்டன்லேருந்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தா. நான் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சேன். ஸோ நம்ம வந்து பிள்ளையார் சதுர்த்தி சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணது எல்லாமே பிரசாதமாக வச்சுட்டேன். ஸோ இந்த பக்கம் வந்து பிடி கொல்கட்டை பூரண கொல்கட்டை சுண்டல் இருக்குது. இந்த சைடில் வந்து நம்ம சமைச்சது சாதம், சாம்பார், பருப்பு, கத்திரிக்காய் ரசம், இது எல்லாமே வந்து நாங்கள் சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டோம். ஒரு நல்லபடியாக எங்கள் பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்சிச்சு. ஸோ பிள்ளையார் சதுர்த்தி சாமி கும்பிடும் போது ஸ்ருதி ஒரு பாட்டு பாடினா. கணநாயக்கனே 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 வேலமுகத்து விநாயகனே கணநாயக்கனே கணநாயக்கனே வேலமுகத்து விநாயகனே கணநாயக்கனே கணநாயக்கனே கணநாயக்கனே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். பாய்.